சார் இந்த கேமரா வாங்கி அரை மணி நேரம் எடுத்து வந்தால் கேமரா ஒரு வந்து ரோபோட்டிக்ஸில் ரிசர்ச்ன்றதை விட இந்த குக்கிங் அண்ட் ரெசிபீஸ் ஆட் பண்ணுறதுல தான் எங்களோட அதிகமான டைம் எடுத்தது. இப்போ 600 ரெசிபீஸ் இப்போ லைவாக எந்த நேரத்துலையும் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி லைக் செலக்ட் பண்ணோன்னா நம்மளால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரோபோ செஃபோட 2 வெர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோபோ செஃப் கமர்ஷியல் வெர்ஷன், அது 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இன்னொரு ஒரு வெர்ஷன் ரோபோ செஃப் மினி, இது வந்து 10-15 பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள இன்னொரு ஒரு மிஷின். இதோட ஹோல் இன்டென்ஷன் முழுமையான ஒரு ஆட்டோமேஷன் தான் நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலேயே நம் கடந்த பல வருடங்களாக நம்ம பல அப்ளையன்சஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். நம்ம அவன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம மிக்சி சொல்லுவோம், கிரைண்டர் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ஆட்டோமேஷனோட ஒரு பரிமாணமாக தான் கடந்த பல வருஷங்களாக நம்ம பார்த்துருக்கோம். இது ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒன்றே இது ஒரு பெரிய புது விஷயமாக நம்ம பார்க்கறத விட இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒரு அப்ளையன்சஸோட ஒரு பரிணாம வளர்ச்சியாக நம்ம பார்க்கறது ஒரு கரெக்டான விஷயமா பட்டுது. ஏன்னா நீங்கள் லைக் மிக்சி என்ன பண்ணுது, நம்ம ஆட்டுக்கல்ல என்ன விஷயத்தை தான் மிக்சியும் கிரைண்டரும் பண்ணுச்சு. நீங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் ஒரு ரோபோ தான். ஆனால் ஒரு ரோபோட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய குவெஷனுக்கான ஒரு பதில் இப்போ இருக்கிற 18வது ஒரு வெர்ஷன் ஆஃப் ரோபோ செஃப்ல இப்போ நம்மளால சக்சஸ்ஃபுல்லாக இப்போ காமிக்க முடிஞ்சுது. நீங்கள் பார்த்ததில் அந்த செகண்ட் வீடியோவில் லைவ் மொபைல் ஆப்போட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் பார்த்தீங்க. அந்த மொபைல் ஆப்பில் என்ன ரெசிபி அந்த 600 ரெசிபியுமே எங்களோட மொபைல் ஆப்பில் இருக்கும். நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தகுதியான ரெசிபிஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். இது எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக சென்சர் ஃபியூஷன் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அந்த சென்சர் ஃபியூஷன் என்ன பண்ணணும்னா என்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை முதற்கொண்டு கண்டுபிடிச்சி எங்களோட மொபைல் ஆப்பில் சொல்லிடும். ஸோ அதனால் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தகுதியான ரெசிபிஸ் மட்டும்தான் நாங்கள் இன்டெலிஜென்ட்டாகவே லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எரருக்கான ஒரு சான்ஸே இல்லை. அது கூடவே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதில் இந்த சிஸ்டம்லேயே நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். சரவணன் சுந்தரமூர்த்தி இந்த ரோபோ செஃபோட நிறுவனர் பேசுகிறேன். இங்கே இந்த ஈவெண்ட்டில் ரோபோ செஃபோட லான்ச்சுக்காக பேசுகிறோம். இங்கே ரோபோ செஃப்ன்றது ஒரு முழுமையாக ஆட்டோமேட் செய்யப்பட்ட ஒரு சமையல் செய்யும் ஒரு ரோபோட்டிக் மெஷின். இது வந்து உலகத்திலே முதல் முறையாக சென்னையில் என்னோடய டீம் பண்ணியிருக்கோம். இங்கே இதில் 600 வகையான ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரோபோட்டிக் கிச்சன் இந்தியா இன்னோவேஷன் கப்புன்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. துபாய் கவர்மெண்ட் எங்களை ஸ்பான்சர் பண்ணி இந்த இன்னோவேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு பெரிய வெற்றியும் கண்டிருக்கோம். இப்போ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ செஃப் 300-600 வகையான பல ரெசிபீஸை சமைக்கக்கூடியது. இதில் கமர்ஷியல் வெர்ஷன் ஒன்று வச்சுருக்கோம், இன்னொன்று டொமஸ்டிக் யூஸ்க்கு வீட்டு யூஸ்க்காக ஒரு ரோபோ செஃப் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் வெர்ஷன் 1000 பேருக்கு சமைக்கக்கூடியது. வீட்டு யூஸ்க்கான பண்ணுற மெஷின் பேர் நாங்கள் ரோபோ செஃப் மினின்னு சொல்கிறோம். இந்த ரோபோ செஃப் மினி அதே 600 ரெசிபீஸை வீட்லேயும் பண்ணோம். ஒரே டிஃப்ரென்ஸ், கமர்ஷியல் வெர்ஷன் 1000 பேருக்கு பண்ணோம், ரோபோ செஃப் மினி 10-15 பேருக்கு பண்ணோம். ஸோ இதோட எதுக்காக இது பண்ணோம், என்ன இதோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமையல்ன்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக டே டு டே நம்ம வீட்டு பெண்மணிகள் செலவு பண்ணுற ஒரு மிக முக்கியமான ஒரு டைம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடுன்றது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பல இடங்கள் போகிறோம், பல ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறோம். இப்போ நமக்கு பிடிச்ச டேஸ்டான ஃபுட்டு நமக்கு எப்போவுமே கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது தான் ஒரு முக்கியமான ஒரு கருவாக எடுத்து நாங்கள் எங்களோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி கன்சல்ட்டிங், பல லைக் ஐடி கம்பெனிஸ்க்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கன்சல்ட்டிங் கொடுக்கறது தான் எங்களோட ப்ரைமரியான வேலையாக இருந்தது.
நான் கடந்த 11 வருஷமாக இந்த டெக்னாலஜி கன்சல்ட்டிங் பல உலகளாவிய கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கேன். இந்த கடந்த 6 வருஷமாக இந்த ரோபோ செஃபோட ரிசர்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ ப்ரொடக்ஷனுக்கு இப்போ ரெடி. இப்போ இதை கமர்ஷியலாக 6 இடங்களில் யூஸ் ஆகிட்டுருக்கேன். இப்போ இது வரைக்கும் 120,000 பேர் நம்ம ரோபோ செஃபில் குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னா, வீட்டில் சமைக்கிறத விட ஒரு ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் கையே படாமல் சமைக்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு கிச்சன், ரொம்ப சேஃபஸ்ட் கிச்சன்ற அவார்டும் வாங்கியிருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் டேஸ்ட். ஒருத்தருக்கு செஞ்சாலும் அதே டேஸ்ட் வரும், 10 பேருக்கு செஞ்சாலும் அதே டேஸ்ட் வரும், 10,000 பேருக்கு செஞ்சாலும் அதே டேஸ்ட் வரும். லைக் பல ரெசிபீஸ் நம்மளோட ரோபோ செஃபோட ஸ்டாண்டர்டான ரொம்ப மிக முக்கியமான ரெசிபீஸாக பார்க்குறோம். அதில் மதுரை சிக்கன் பிரியாணின்றது ரொம்ப மக்களிடையே ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக 10-12 கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்திருந்தாங்க. பல பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு 5,000 பேர் 6,000 பேருக்கெலாம் குக் பண்ணோம். ஸோ இதில் என்ன பியூட்டினா, ஒரு செஃபே இல்லாமல் நாங்கள் 120,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கடந்த 6 மாதங்களாக ஆப்ரேஷன்ஸில் இருக்கோம். 4 க்ளவுட் கிச்சன்ஸும் 2 கார்ப்பரேட் கிச்சன்ஸும் ரன் பண்ணுறோம். இதோட பெரிய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் ஹைஜீனிக்ன்றது தாண்டி ரொம்ப அருமையான சுவை, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டை கொடுக்கறதுல ரொம்ப ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சோம். இது வரைக்கும் 80 பல ஊர்களை சார்ந்து பல ஸ்டார் செஃப்ஸோடு உக்காந்து கடந்த 2 வருஷங்களாக இந்த 600 ரெசிபீஸ் அவங்களோட உக்காந்து அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி இப்போ ரோபோ செஃப் எந்த ஒரு செஃப்புமே இல்லாமல் நீங்கள் மொபைல் ஆப் வச்சுட்டு என்ன வேணுன்றத மொபைல் ஆப்பில் சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் குக் பண்ணலாம். இது நீங்கள் லைவ் டெமோவே இப்போ நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. இப்போ இந்த ரோபோ செஃப் கமர்ஷியல் வெர்ஷன்னால 2 வகையான ரெசிபீஸ் பண்ணலாம். இன்னொரு ஒரு கமர்ஷியல் வெர்ஷன் இருக்குது, அது 4 வகையான ரெசிபீஸை பேரலலாக குக் பண்ணும். அதாவது சாம்பாரும் ஒரு இதில் குக் பண்ணோம், சிக்கன் பிரியாணியும் ஒரு இதில் குக் பண்ணோம், மஷ்ரூம் பிரியாணியும் ஒரு இதில் குக் பண்ணோம், ரசமும் ஒரு இதில் குக் பண்ணோம். எல்லா குசைனும் எல்லா க்யூசினும் இருக்குது. இந்தியன் இருக்குது, இந்தியன்லேயே 480 க்யூசின் இருக்குது, தாய் ரெசிபீஸும் இருக்குது, சைனீஸ் ரொம்ப மிக முக்கியமாக 80 சைனீஸ் ரெசிபி இருக்குது, அதுக்கப்புறம் சிங்கப்பூரியன், அதுக்கப்புறம் சில கான்டினென்டல் டிஷ்ஷஸும் இருக்குது. இதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரோபோ செஃப்ன்றது ஒரு சமையல் செய்யும் ஒரு ரோபோட்டுன்னு பார்க்கும்போது ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்ன்றதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தினம் தினம் போர் அடிக்கிற மாதிரி சலிக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் பல பேர் ரெஸ்டாரண்ட்ல பண்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணணும்னா அவங்க 3 மணிலிருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 20 பேர் தேவையான இடத்துல ரோபோ செஃப் யாரோட உதவியும் இல்லாமல் தனி மெஷினாக குக் பண்ணும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டில் போய் இன்க்ரீடியன்ஸை ப்ரொக்யூர் பண்ணி எங்களோட ஹாப்பர்ஸில் போடணும். அது மட்டும்தான் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணலை. இது வந்து யூஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி ரொம்ப ஆர்டினரி உமன் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா? அப்படி இது எந்த ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கலான நாலேஜ் தேவைப்படாது. ஏன்னா இந்த மெஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு மொபைலோட ஆப்பில் இருந்து தான். உங்களுக்கு நீங்கள் ரோபோ செஃப் மினி வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, ரோபோ செஃப் கமர்ஷியல் வாங்கினாலும் சரி, ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு புது டெக்னாலஜி, அதாவது எல்லாமே கனெக்டடாக இருக்கும். அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டெக்னாலஜி தான் நாங்கள் இந்த ரோபோட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் ஆப் வச்சு பக்கத்தில் இருக்கிற விசினிட்டியில் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிற ரோபோட்டிக் கிச்சன் என்னன்றது மொபைல் ஆப்பே சொல்லிவிடும். அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன ரெசிபி வேணுன்றது அடுத்த நிமிஷமே நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு மொபைல் ஆப்பும் டெமோ காமிக்கிறேன்.